பல பேருக்கு வேலை வாய்ப்பு நம்ம வழங்க வேண்டும், இளைஞர்களின் எதிர்காலத்தெல்லாம் கருத்தில் கொண்டு முதலீடுகள்லாம் உள்ளுக்கு வரணும்ன்றதெல்லாம் பேட்டிகளில் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் என்ன செய்தியை சொல்லுங்க. என்ன சொல்கிறேன்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கணும், தொழில் வாய்ப்பு கிடைக்கணும், அது எல்லாருக்கும் தானே பெனிஃபிட்டாக இருக்கணும். ஒரு வேலை வாய்ப்பு ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்குதுங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு முன்னோடிகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆகிறதுனால தானே வர்றாங்க. அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்க? இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் ஒர்க் ஃபோர்ஸு, நல்ல ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, அவங்க செய்கிறாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு பார்கெயின் கிடைக்கக்கூடாதா? ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடாதா கேட்குறேன் நான். இப்போது அது இதே சாம்சங் நிறுவனம் தென்கொரியாவில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை அங்கே கொடுக்குது, அங்கே நடைமுறைப்படுத்துறது எல்லாமே இங்கே நடைமுறைப்படுத்துது. பேசலாம். அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு நியாயன்ற ஒரு அளவுகோலை வைங்க, சட்டன்ற அளவுகோலின்படி தீர்வு காணுங்க. இப்போ நீங்கள் ரெண்டு தீர்மானமே இதையும் பார்க்காம வேலைக்கு திரும்பினா என்ன அர்த்தம்? அவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கணும் அர்த்தமா? என்ன சொல்ல வருது தமிழக அரசு? ரெண்டு பேருக்கு நடுவில் சார்ந்து நிற்கணுமா? தொழில் அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்றது ஒரு இதுன்னு என்னன்னா, இண்டஸ்ட்ரியும் பயன்படணும், தொழிலாளர்களும் பயன்படணும், மியூச்சுவல் பெனிஃபிட்டால் வர்றதை வந்துட்டு என்ஷூர் பண்ண வேண்டியதுதான் லேபர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இல்லாட்டி தொழிலாளர் அமைச்சகம் எதுக்கு?